லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா மன அமைதியை இழந்து கவலை அதிகமாக கவலைப்படுவாங்க, மன அமைதியே இருக்காது, டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போது என்ன பண்ணலாம்? நாம் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா முன்னே அமைதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது நம்மளோட தன்னம்பிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதோட அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும் நமக்கு கொடுக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அமைதியாக இருப்பாங்க. இது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நமக்கு தரது மட்டும் இல்லாமல் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கும். அதே அதை திரும்பவும் நம்ம பண்ணுவோமா? இப்போ பண்ண மாட்டோம். ஸோ இந்த அமைதி அப்படிங்கிறது சைலண்ட், சும்மா இருக்கிறது, இது வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது. இப்போ அமைதியாக இருக்கிறது எப்படின்னு, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு பணத்தை அட்ராக்ட் பண்ணுறோம், ஜாப் அட்ராக்ட் பண்ணுறோம், நம்ம வந்து அமைதியாக உட்காந்துருக்குறோம், எனக்கு கிடச்சிரும், நான் அமைதியாக இருக்க சொன்னீங்க, நான் அமைதியாக இருக்கிறேன், அப்படியா? இல்லை. எப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கும் போது நமக்கு நிறைய தடங்கள், வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்ல, கஷ்டம்லாம் வரும்ல, அப்போது நாம் எப்படி இருக்கோம்? சைலண்ட்டாக அமைதியாக இருக்குமா? அதை தான் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொரு விதம், நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கலை, எதிர்மறையாக நடந்துகிட்ருக்குது அப்படின்னா அப்போது அமைதியாக இருந்து அதை கவனிக்கிறது சொல்லலாம். இப்போ வந்துட்டு பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் நம்ம இதை பற்றி பேசுகிறோம்? ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து, நாம் எப்படி ஒன்று சேர்றது, பிரிஞ்சு போன உறவுகளை எப்படி ஒன்று சேர்த்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அடங்கும். அதனால தான் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் அதை பேசிகிட்ருக்கோம். அமைதியாக இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனும் அது எங்கிருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுக்கான காரணமும் கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையையும் கொண்டு வந்து சேர்க்கும். சரி, இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அமைதியாக இருக்கணும், நாம் வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து நார்மலான சாதாரணமான ஒரு மனுஷன் தான், நான் எப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நடக்கும்போது அமைதியாக இருக்கிறது நீங்கள் கேட்கலாம். பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன்று ஒன்றுத்துக்கும் நாம் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நாம் எப்படி மன நிம்மதி அடைய முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும்? அது ஒன்று. சரி, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் தான் வந்துட்டு மன அமைதி இல்லாமல் அவங்கவுங்க தேடுற விஷயத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அமைதியாக தான் இருந்து ஆகணும். சரி, இப்போ வந்து எல்லாத்துக்கும் தான் இருக்குது, எனக்கும் இருக்குது, இப்போ உங்களுக்கு இருக்காதா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். மனுஷனாக இருந்தால் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள், கோபதவல்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். சரியா? இப்போ அதுக்கு வந்து நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது ஒரு டாக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, சளி இதெல்லாம் வந்து வரும், உடம்பு சரியில்லாமல் போகிற விஷயங்கள் நடக்கும். இல்லை, நான் வந்து டாக்டர், நான் படிச்சுட்டேன், எனக்கு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்தாலும் சாதாரணமான மனுஷன் மாதிரி அவரும் ஹேண்டில் பண்ணுவார். எப்படி, என்ன பண்ணி அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணுறது, அந்த நோயை சரி பண்ணுறது அப்படின்னு. என்ன ஒன்று வித்தியாசம் அப்படின்னா அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட போகும்போது தான் அந்த விஷயத்தை நம்ம கற்றுப்போம், அது தெரிஞ்சுப்போம், எந்த டேப்லெட் போடணும், எந்த டானிக்கை குடிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போது ரெண்டு எனக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பட் நான் வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் போது மேக்ஸிமம் அதுலேருந்து வெளியே வாங்க, இல்லைன்னா அமைதியாக சைலண்ட்டாக இருங்க. அப்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரியா? நாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற வழிமுறையும் அதுலேருந்து பிறக்கும். இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பணம் அட்ராக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணுறது, இது இருக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா மற்றவங்ககிட்ட அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க.
உங்களோட நெகட்டிவான எண்ணங்களை அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க. எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது, யாரையாவது ஒருத்தர்கிட்ட ரெண்டு பேர்த்திட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் வந்து இதையே ரிப்பீட்டடாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காதுங்க. ஏன்னா நம்ம வந்து சாதாரணமான மனுஷங்க தான், நம்ம கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை மற்றவர்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. அது வந்துட்டு ஒன்று ரெண்டு பேர்த்திட்ட சொல்லலாம், நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய ஆளுக்கிட்ட சொல்லலாம். அதே வந்துட்டு எல்லாத்துக்குமே அப்படி போய் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்போ வந்துட்டு நாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு மோசமான சூழ்நிலைகள் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் அமைதியாக இருங்க. எதிர்பார்த்த விஷயம் அடையிறதுக்கான வழி பிறக்கும், சரியா? அமைதி அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதும், நிறைய பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும், வந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது மன நிம்மதி நமக்கு அதிகமாக கிடைக்குது. இதனால் நிறைய பேர் அதிக நாள் உயிர் வாழ்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. காமாக இருங்க, அமைதியாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க அப்படின்ட்டு, சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து ஒன்று தான், மன அமைதி. நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருங்க, கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கட்டும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லை நான் முயற்சி பண்ணுவேன்னா பண்ணுங்கள், அது வரைக்கும் அமைதியாக இருங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும், சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம், ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களுக்கு கோச்சிங்ஸ், ட்ரைனிங்ஸ், கிளாஸஸ் ஏதாவது வேணும், லா அட்ராக்ஷன் ரிலேட்டடாக ரிலேஷன்ஷிப் ஒன்று சேரணும் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.